சுப்பிரமணிய சாமி கைது என்று நாங்கள் வைக்கவில்லை. கேட்ட விஷயங்கள் என்னன்னா, ராஜீவ்காந்தி கொலையில ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஒரு குற்றவாளி சமூகமா சொல்லப்படுது. அதுல பேரறிவாளன் மாட்டியிருக்கிறார், திருமுருகன் மாட்டலைங்கிற ஒன்றை தவிர ஒட்டுமொத்த தமிழர்களுமே குற்றவாளிகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். அப்போ நீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ராஜீவ்காந்திக்கு எதிரான மனநிலையில் இருந்தது அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த IPKF அந்த அமைதி காப்பு படைக்கு எதிரான மனநிலை தமிழகத்தில் இருந்தது என்கிற அடிப்படையில் நியாயப்படுத்திக்கலாம். ஆனா தமிழர் அரசியலுக்கு நேர் விரோதமாகவும் விடுதலை புலிகளுக்கு நேர் எதிராகவும் தமிழீழம் கோரிக்கைக்கு எதிராகவுமே இருக்கக்கூடிய ஒரு நபர், மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஒரு நபர், இந்தியாவினுடைய பிரதம மந்திரி படுகொலையில குற்றம் சாட்டப்படுகிறார் என்றால் அது ஆபத்திற்குரியது, அது விசாரிக்கப்பட வேண்டியது. ஒரு சராசரி நபர்கள் விசாரிக்கப்படுவதற்கும் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், நீதித்துறைக்காக இருந்த அமைச்சர் குற்றம் சாட்டப்படுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழர்கள் அரசியலுக்கு நேர் எதிரான அரசியல் இருக்கக்கூடிய ஒருவர் இதில் குற்றம் சாட்டப்படுகிறார் என்றால் அது அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபரே வந்து இன்னைக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிரபராதிகளை தூக்கில போடணும்னு சொல்லி ஒவ்வொரு பத்திரிகையா உட்கார்ந்து பேசுறாரு. நான் கேட்கிற கேள்வியிலே வந்து, செயின் கமிஷன் அறிக்கையில குற்றம் சாட்டப்பட்ட சுப்பிரமணிய சாமியை நோக்கி ஏன் கேள்வி எழுப்பப்படவில்லைங்கிறதா எங்களுடைய முக்கியமான விஷயம். நாங்க எங்களுடைய வாதமே வந்து அவர் வந்து எல்லாம் தூக்கில போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு விவாதத்துக்கு எழுப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சுப்பிரமணிய சாமியை நாங்கள் கேள்வி எழுப்புவதன் நோக்கமே வந்து, நீயும் குற்றவாளியாக இருக்கின்றாய், உனது குற்றத்தை பற்றி இதுவரை நீ வெளிப்படையா நீ பேச மறுக்கின்றாய், இது இதை விட முக்கியமா அவர் எந்த தமிழ் ஊடகத்திலையும் வந்து உட்கார்ந்து விவாதிக்க தயாரா இருக்குல்ல. கடைசியாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து பாதில் எந்திரிச்சு வெளியே போறார். அதற்கு பிறகு தமிழ் ஊடகங்களை ஏன் அவர் வந்து அவமதிக்கக்கூடிய வகையில எதிர்கொள்கின்றார்? ரெண்டாவது மிக முக்கியமானது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மையான ஒரு ஆதரவை பெற்று அமைக்கப்பட்ட ஒரு அமைச்சரவையை, ஒரு மாநில அரசை கலைக்க வேண்டும் என்று சொல்றார். இது வந்து ஒரு சர்வாதிகாரமும் ஒரு ஜனநாயக விரோத போக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சிந்தனை போக்குகளை எப்படி ஏற்றுக்கொள்வது? எங்களுடைய கேள்விகள் தான் இதுதான். நீங்க பாட்டு ஒரு ஆட்சியை கலைக்கணும்னு சொல்றீங்க, நீங்க தூக்கில போடணும்னு சொல்றீங்க, அப்படின்னா நீயே ஒரு குற்றவாளி, நீயே ஒரு கொலை குற்றச்சாட்டில குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், இன்னும் சொல்ல போனா ஒரு கிரிமினல், அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு இதெல்லாம் பத்தி ஜனநாயக மறுப்பை வந்து அவர் சுதந்திரமா எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி, இவரை நோக்கி யார் கேள்வி எழுப்புவது? நீங்க ஜனநாயக விரோத ஒரு விவாதம் வந்து நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். ராஜீவ்காந்தி கொலைங்கிறது ஏதோ தெருமுனையில் நடந்த கொலைகள் அல்ல. ஒரு பிரதம மந்திரிக்கு முன்னாள் பிரதம மந்திரி கொலை செய்யப்பட்டார்ன்ற ஒரு விவாதம் வைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ஆழத்தை பார்க்க வேண்டும். காவல்துறை அதிகாரி, விசாரித்த காவல்துறை அதிகாரி நேரடியாக சொல்றாரு, இவங்களுக்கான கொடுக்கப்பட்ட வாக்கும் பொழுது தப்பா எழுதுன்னு ஓபனா சொல்லிட்டாரு. அதற்கு பின்னாடி நீங்க வந்து அவங்க எப்படி கையாளணும், இது வந்து உலகத்துல வேற எங்கேயாவது நடந்திருந்ததுனால் இது தேசிய அளவு விவாதிக்கப்பட்டிருக்கும். இவர்கள் நிரபராதிகள் என்றால் யார் குற்றவாளிகள்ங்கிற விவாதம் வந்திருக்கும். ஆனா இங்க வரமாட்டேங்குது. எங்களுடைய கேள்விகளை திரும்ப திரும்ப, ஒரு விசாரணை காவல்துறை அதிகாரி வந்து இவர்கள் நிரபராதிகள் ஒருத்தர்ல மூணு பேர் சொல்றாங்க, அப்படி சொன்னதுக்கு அப்புறமா யார் குற்றவாளிங்கிற பத்தியான விவாதமே இங்க வராம இவர்கள் தூக்கில போடணும்னு சொல்லக்கூடியதும், அதற்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு போராட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, ஊர்வலம் நடத்துறது, இதுமெல்லாம் பெட்ரோல் குண்டை தூக்கி வீசுறது, இப்படியாக நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி போன்றவர்கள் வந்து இதை பற்றி எந்த விதமான ஒரு ஆர்வமோட இந்த விஷயங்கள் தன்னுடைய தந்தைக்கு நடந்தது என்கின்ற அடிப்படையிலேயாவது உள்ள போய் பார்த்துருக்கணும். அவர் அப்படி எதற்குமே தயாராக இல்லை. பர்மா கமிஷன் அறிக்கை வந்து காணாமல் போயிருக்குது, இவ்வளோ வருஷமா காணாமல் போயிருக்குது, இதை பற்றி யாருமே விவாதிக்கல. அப்ப இதெல்லாம் வந்து எந்த விவாதங்களும் உள்ளாக்கப்படாமல் நம்ம ஏழு பேர் தூக்கில போடணும் அல்லது தண்டிக்கணுங்கிற ஒரு ஒற்றை வாதம் வைக்கப்படுறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒன்றா தான் நாங்கள் பார்க்கறோம். இதுல மையப்புள்ளியிலே சுப்பிரமணிய சாமி இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவரிடத்தில் குற்றச்சாட்டு முன் வைக்கிறோம். நீ நிரபராதிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது உங்கள் மீதும் குற்றச்சாட்டு வைப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்ற, அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் பேசுகின்றமே ஒழிய நாங்கள் கேட்க வேண்டியது வந்து ஒரு நேர்மையான விவாதம் தேவை. பேரறிவாளன் வந்து வர்மா கமிஷன் அறிக்கை கேட்கிறாரு, மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து வர்மா கமிஷன் அறிக்கை காணாமல் போயிருக்குன்னு பதில் வருது. ஒரு நீங்க முன்னாள் பிரதமருடைய கொலைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு வர்மா கமிஷன் அறிக்கை காணாமல் போயிருக்குன்னா உலகத்தில் இந்த மாதிரி அவமானம் வேற எங்க நடக்கும்? இப்ப நான் எங்களுடைய கேள்விகள் வந்து எவ்வளவு தூரம் ஓட்டைகள் இருக்குங்கிற அடிப்படையில் தான் பாக்குறோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி கொலையை கண்டுபிடித்தவர்களை பற்றி விசாரிப்பது கண்டுபிடிப்பது என்பது உங்களது பிரச்சனை, அது எங்களை பத்தி கவலை கிடையாது. ஆனால் இவர்கள் நிரபராதிகள், இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும்.